了，有有。ஐயோ அம்மா நேரம் தொழுக்கார் முடுக்காரு என்னது பார்த்து பாருங்க பார்க்கும் காலம் கையில் கிட்டுக்கிட்டா நடக்குது என்னாது வெந்தில்லை வெந்தில்லை வந்து வராது மகாரம் அருமக்க ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப சாமி ரொம்ப ரொங்கு எனக்கு வந்து வராது ரொம்ப சார் ரொம்ப வந்து வராது எத்த மகனுக்கு என்னது பாருங்க வந்து வர வடையலைக்கு கூரங்காடை சுத்த பண்ணி சாணி வைத்து விடு போயால போகணும் இனிமேனே பார்த்தாமக்கா இச்சா பார்க்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டி வளர்த்தினாது இதே என்னன்னு யாருக்கு தெரியும் இனி என்னதை பார்க்க கிடாக்குதோ நீ மாமாம் சேர்ந்து சாணி வைத்து விடி கோயில போய் ते मत पाता ते मच मग मत पाता मग मिच तिंगा कंबड़े रुंगा कंबड़े अदे कोयुलाट वैसा कूटी कुंडे अब नानूत वैसा कस कस कड़ा या रेडी पड़े नोड़े वर्गे सर सी वा ஒரு நிமிஷம் உன் பேர் என்ன என் பேர் வேலன் சார் கோட்டர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்துடும் ஓ அப்படிங்களா வணக்கம் சார் வணக்கம் தம்பி இந்த ஆத்தோட பேர் என்ன இந்த ஆத்தோட பேர் சிறுவாணிங்க சார் எத்தனை வரை படிச்சிருக்க 12வது வரை படிச்சிருக்கேன் சார் ஓ அப்படியா மேல் படிப்பு படிக்கணும்னு கேட்டையா கண்டிப்பாக சார் நல்லா படித்து என் ஊர் மக்களுக்காக சேவை செய்வே சார் ரொம்ப சந்தோஷம் முயற்சி கைவிடாதே நல்லா படித்து இந்த ஊருக்கு பெரிய ஆஃபீஸராக
நல்ல டாக்டரா மக்களுக்கு சேவை செய்யணும் புரிஞ்சுதா தம்பி தண்ணி கொண்டு போறே காய்ச்சிதான் குடிப்பியா இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை சார் நாங்கெல்லாம் பச்சை தண்ணி தான் குடிக்கிறோம் தம்பி நீ படித்த பையன் நான் சொல்கிறத கேளு இந்த தண்ணியில் கோலிஃபார்ம் பாக்டீரியான்னு சொல்கிற நோய்க்குருமிகள் இருக்கு அது நாம் காய்ச்சி தான் குடிக்கணும் அது சொல்லிட்டு போனாலும் வந்துருக்கோம் ஓ அப்படிங்களா சார் நோய் வருதுன்னா நாங்கள் தண்ணியை காய்ச்சியே குடிக்கிறோம் சார் தம்பி பக்கத்து ஊருக்கு எவ்வளோ தூரம் நடந்து போகிற தூரம் தான் சார் ஓ அப்படியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில் போயிட்டு வரலாம் சார் ஓ அப்படியா நாங்கள் உங்க கூட வரட்டுமா போகலாம் சார் போகலாமா ஓகே சார் எல்லாரும் சாமியை கும்பிட்டு போய் தாயாரை வேண்டி போய் எல்லாம் எல்லாரும் மகனுக்கே கட்டி விடும் ஆத்தாளுக்கே பேரத்தை போடும் எல்லாம் நல்லாதே நடக்கும் சந்தோஷமா போய்வா சார் டிவி டாக்டரா ஆமாம் டாக்டர் சந்தோஷ் கோட்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் சந்தோஷம் அப்புறம் என்ன விசேஷம் இங்கே யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா வைத்திய பார்த்து மருந்து மாத்திரை கொடுத்து கொடுத்து போகலான்னு வந்திருக்கோம் என்னாச்சு அந்த பையனுக்கு சார் தம்பி கொஞ்ச நாளாக இப்படி தான் தூங்குறதில்லை ஆனால் வாத்தியாருக்கு படிச்சிருக்கலாம் சார் ஓ அப்படியா நான் வேணா பேசி பார்க்கட்டுமா இப்போ பாருங்க சார் ரங்கா செத்த பெல்லாமல் தெளித்தோம் வணக்கம் சார் வணக்கம் தாயங்களா பெல்லா வேதை என்னாச்சு பையனுக்கு பீச்சா மேதை ஓ அப்படியா நான் தெரியல ஏதாச்சும் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தீங்களா இது தானாவே பார்த்தாச்சு ஓ அப்படியா ஏன்னா நான் பேசி பார்க்கணுமா சரி சார் பேசிக்கலாம் விட்டு விட்டா வந்து குண்டு குக்கி குண்டு இருக்கேன் நாக்கி நிட்டு பாப்போ மூச்செழுத்து விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சரி பண்ணல ஆஸ்பத்திரி வரைக்கும் வாங்க வருவியா நேரில் வந்தால் மிச்சாது வணக்கம் சார் கவலைப்பட வேண்டாம் சரி சின்ன பிரச்சனை சரி பண்ணலாம் சார் சார் சொல்லுற மாதிரி நம்ம சேர்த்து கோயில கோயில சார் கூட மகன்
கடாக்குது இது சார் வாங்க வாங்க இதே சார் எச்சம்மா மகனை நல்லா பண்ணி தந்துடணும் இங்க பாருங்க பையனுக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கா உண்டு சார் விருதி மக்களோட சேர்ந்து கொண்டு கொஞ்சம் ஏதேதோ உண்டுங்கார் இதுக்கே மேலே சுத்துவேன் உண்டு சார் கெட்ட பழக்கம் எல்லாம் உண்டு சார் மணியண்டன் இப்படி எல்லாம் பண்ணலாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னெல்லாம் வளர்த்துருப்பாங்க இது தப்புன்னு தோணலையா சரி உனக்குள்ள என்ன தோணும் சொல்லு பாப்போ சார் என்ன எல்லாருமே பணாயி கொண்டிருக்கார் சார் இப்பாம வெளியிலிருந்து என்ன பணாயி கொண்டிருக்கார் சார் அப்படியா வெளியில இருந்தா உன் கூட யாரோ பேசுற மாதிரி இருக்கா ஆமா சாரே என்ன எல்லாருமே தினம் கிண்டல் பண்ணுகிறார் இப்பாம என்ன யாரோ சிரிக்கார் சார் சரி உன் கூட பேசுற குரல் ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளைக்குரலும் கேட்குது பொம்பளைக்குரலும் கேட்குது சார் சரி மணியண்டா பயப்பட வேண்டாம் பையனை அட்மிட் பண்ணிடு வேலை வேலைக்கு மறந்து சாப்பிட்டா போதும் பையன் குணமாயிடும் ரொம்ப சந்தோஷம்ல சாமி அது மாதிரில சாமி ம் சந்தோஷம் సావిత్రి వినాకి నేను అయితే స్కూల్ వరలు ఈ తన్నేను కూడా అనుసరిలే అని చెల్లి కోయాలు కొండు పేరుందేమో అప్పాలే కోడత్ర ఆసుపత్రి వందు ఇది తప్పని మన్నేనే ఆసుపత్రికి కొండు పోయినారు ఏ మేము ఉంటే నాకు అయితే కోడతురి ఆసుపత్రిని డాక్టర్గా వందరుందారు వినాడి క్లాస్ ఎడకాక వందారు అనిమియా నోయ్ పెట్టి చెల్లి తందారు వినాకులు అనిమియా నోయ్ వరగదు అదులలి నమ్ము రక్త తిరుక హీమోగ్లోబిన్ అలవు కొరందది అనిమియా నోయ్ వరగదు இரும்பு சத்துலே தீபா அனிமியா நோய் இருக்கு தேச்சா கண்டுபிடிக்காது ஹாஸ்பிட்டல் போய் ரத்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்பதே ஹீமோகுளோபின் அளவு 10 மில்லி கிராம் அப்படியே குறைந்துள்ளது அனிமியா நோய் வரும் நமக்கு வருதி வேறேந்து சொல்லுக குழுவுகள் இருந்தாலும் அனிமியா நோய் வரும் அதுக்கு நாம மாத்திரையே திங்கணும் அக்கு அனிமியா நோய் வராதிருக்கா கிணா வணங்காது நல்ல சத்து இருக்க தீனியா திங்கணும் தாகு ராகி எனக்கு முந்திரி பேரிச்சம்பழா தினி கரிசாந்திருக்க ஈரலேதலே திங்கும் அப்பதே இரும்பு சத்து கிடைக்கும் அப்பதே ரத்தத்திற்கு ஹீமோக்ளோபின் அளவு கூடும் பின்னாலே சொல்லி தந்தாரு சிகிச்சை அனிமியா அஜமா அறிவாள் நோயை பத்தி சொல்லி தந்தாரு அது நமக்கு ரத்தத்திற்கு ஹீமோக்ளோபின் அறிவாள் நோய்க்கு விளைந்து வருகிறது சிகிச்சை அனிமியா அக்கா கேக்கே ரொம்ப பயமா இருக்குது இனிமேல் புட்டும் டாக்டே திங்கணும் அப்பதே நோய் நொடி இல்லாதே இருக்காக்க முடியும் ஆளே எனக்கும் இப்படி கொண்டு வர சத்து சொருக்கு முட்டிகளே சரி வாயிலே போயிலாம் Thank you.
ഹലോ മണിയേണ്ടാ, സുഖം തന്നെയല്ലേ? ഞാനിപ്പോ നിങ്ങളുടെ കേസ് ഫയലാണ് പരിശോധിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. പിന്നെന്താ വിശേഷം? മരുന്നൊക്കെ കഴിക്കുന്നുണ്ടല്ലോ അല്ലേ? ഡിസ്ചാർജ് ചെയ്യാൻ സമയമായിരുന്നു. എന്താ മണിയേണ്ടാ, നിനക്ക് ഇവിടെ നിൽക്കാൻ ഇഷ്ടല്ലേ? അങ്ങനെയല്ല മാഡം, വീട്ടില് അമ്മയും അനിയത്തിയും ഉണ്ട്, അവരെ ഒന്ന് കാണണം. എന്തെങ്കിലും ചെയ്യണം മാഡം. മണിയേണ്ടാ, നിനക്ക് അങ്ങനെ എന്താണ് ചെയ്യാൻ തോന്നുന്നത്? ഒരു സർക്കാർ ജോലി വാങ്ങണം, നല്ല നിലയിൽ എത്തിപ്പെടണം. ഇതാണ് മാഡം എന്റെ ലക്ഷ്യം. ആ ഒരു സ്വപ്നം നിറവേറ്റാൻ നമുക്ക് എന്ത് ചെയ്യാൻ കഴിയും? നന്നായിട്ട് പഠിക്കണം, ജോലിക്ക് ശ്രമിക്കണം, കൂടുതൽ ഹാർഡ് വർക്ക് ചെയ്യണം മാഡം. വെരി ഗുഡ് മണിയേണ്ട, ഇതാണ് നീ നിന്റെ ജീവിതത്തിൽ ചെയ്യേണ്ട ഏറ്റവും നല്ല കാര്യം. നിനക്ക് നല്ല വിദ്യാഭ്യാസവും പഠിപ്പും ഉള്ള നല്ലൊരു കുട്ടിയാണ്. അത് നല്ല രീതിക്ക് തന്നെ പ്രയോജനപ്പെടുത്തി മുന്നോട്ട് പോവുക, ഇതാണ് നിനക്ക് വേണ്ടത്. ഓക്കെ, താങ്ക് യു മാഡം. കഴിഞ്ഞ ദിവസം നീ ഏതോ ഒരു പുസ്തകം വായിച്ചു എന്ന് പറഞ്ഞില്ലേ? അത് ഏതാണോ പുസ്തകം? ജീവിതത്തിൽ എല്ലാവരും വായിച്ചിരിക്കേണ്ട ഒരു പുസ്തകമാണ് ഡോക്ടർ എ പി ജെ അബ്ദുൽ കലാം സാറിന്റെ അഗ്നി ചിറകുകൾ. അത് അദ്ദേഹമാണോ നിന്റെ റോൾ മോഡൽ? അതെ മാഡം, അദ്ദേഹത്തിന്റെ ഒത്തിരി പുസ്തകം ഞാൻ വായിച്ചു. അദ്ദേഹത്തിന്റെ ജീവിതത്തിൽ നിന്ന് കുറേ നല്ല കാര്യങ്ങൾ നമുക്ക് ഉൾക്കൊള്ളാൻ സാധിക്കും. ഇന്ത്യ ഒരു സ്വപ്നത്തിനും ലക്ഷ്യബോധത്തിനും വേണ്ടി അദ്ദേഹത്തിന്റെ ജീവിതം നല്ലൊരു പ്രചോദനം കൂടിയായി. അതെ മാഡം, തീർച്ചയായും അദ്ദേഹം പറഞ്ഞ വാക്കുകൾ തന്നെയാണ് കൂടുതൽ ആത്മവിശ്വാസവും പ്രചോദനവും നൽകിയത്. ട്രീറ്റ്മെന്റ് ഒക്കെ കഴിഞ്ഞു, നാളെ ഡോക്ടർ വന്ന് പരിശോധിച്ചിട്ട് നിങ്ങളെ ഡിസ്ചാർജ് ചെയ്യുന്നതായിരിക്കും. ആ, നിനക്ക് കിട്ടിയ നല്ലൊരു ചാൻസ് ആണിത്. ഇത് നല്ല രീതിക്ക് യൂസ് ചെയ്തിട്ട് നല്ല രീതിക്ക് പ്രയോജനപ്പെടുത്തി മുന്നോട്ട് പോകുക, ഇതാണ് നിനക്ക് നിന്റെ ജീവിതത്തിൽ വേണ്ട ഏറ്റവും നല്ല കാര്യം. പണി തന്നത് എനിക്ക് റൊമ്പ സന്തോഷം മാസ്. ആശുപത്രിക്കും മേടത്തും ഒരു കോടി പുണ്യ. നാം പോയിട്ട് വരകേം മേടാ. ശരി. അമ്മളെ പാക്ക പോയില്ല. ശരി മേടം. ശരി. നാളെ വന്നാൽ ദൂരെ പോരുകില്ല. വണക്ക സാറേ. ആ ഉക്കറിനി ഉക്കർ. ആ മണിയണ്ടാ, ഇപ്പം എപ്പിടി ഇരിക്ക്? കുഴപ്പമില്ല. നല്ല തൂങ്കുറങ്ങളാ? നല്ല സാറേ. മൂച്ചു ചില എടുത്ത് വിടാവേ. പയ്യന് പറവാല്ല, പെർഫെക്റ്റ്.
அச்சன் இல்லை வீட்டு போகலாம் ஆனால் மருந்து கரெக்டாக மணியண்டா நீங்கள் மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிட்றீங்க இன்னி கொஞ்சம் மருந்து எழுதி தரேன் வீட்டுக்கு போனாலும் நீங்கள் அதை கரெக்டாக சாப்பிடணும் புரிஞ்சுதா ஐயா பையனை இன்னைக்கு டிசார்ஜ் பண்ணிடுறேன் சரி சார் மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனைனா சரி சார் கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு வரணும் சரி சார் புரிஞ்சுதா சரி சார் மணியான் டிசார்ஜ் பண்ணிடுங்க ஓகே ரொம்ப நன்றி சார் ஓகே சார் சரி சரி ஒருபாட நாள் பேசு இன்னி போய் நமக்கு பாடம் பிழைப்பே பார்க்கணும் நமக்கு கேரியத்தை நாம் நல்ல முறைக்கு கவனித்து முன்னுக்கு வரணும் ஐயா நீ ஒரு வேலைக்கு இது பண்ணணும் ஒரு சர்க்கார வேலையை வாங்கணும் அம்மி நேம் அம்மளையும் நல்லா பார்க்கணும் இனி கெட்ட பழக்கத்தில் நீ கொடுத்தளிக்கு நாமும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் நேரம் போகுது வா சாமி கும்பிட போகல வா ஏன் சரிப்பா நேரம் போகுது நடை அம்மியங்க அம்மா அம்மியங்க அப்படி சாமி நம்பினால் சாமி கூட கும்பிட தக்கட இருக்குது ஓ அம்மியோ இனக்கு நானே வந்தே வா ஏங்க மகா வரதா சாமி கூட கும்பிடு ஆ கும்பிடல அம்மா அம்மி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது பாஸ் ஆயிட்டம்மா சாமி கடாபிளே என்ன கும்பிட்ட சாமி எனக்கு பலன் தந்தது இந்த பிள்ளைய படிக்காக்கு என் பிள்ளைக்கு எச்சமோ நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் நினைக்க சாமி குருவு என் பிள்ளைகளை மேலே மேலே வரவாரு நல்லா வருவி மகாணி நல்லா வருவி வருவிரி வருவிரி